ஈன்று புறந்தறுதல் என் தலைக் கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்துக் கொடுத்தல் கொல்லற்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே, ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிரெறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்ற புறநானூற்றுப் புலவன் பொன்முடியார் சொல்லிய வரிகளுக்கு இலக்கணம் படைத்தவர்கள் PSG நிறுவனங்களை ஆரம்பித்த பெரியோர்கள். யாரந்த பெரியோர்கள்? பூளைமேட்டில் மயிலட்டி கோத்திரம் காங்கில்லார் குலத்துதித்த சாமா நாயுடு அவர்களின் புதல்வரான கோவிந்தசாமி நாயுடு அவர்களின் நான்கு புதல்வர்கள் நினைவில் வாழும் திரு PSG வெங்கடசாமி நாயுடு, திரு PSG ரங்கசாமி நாயுடு, திரு PSG கங்கா நாயுடு, திரு PSG நாராயணசாமி நாயுடு ஆகிய நான்கு மகன்களும் தங்கள் தந்தையின் சொத்தினை பாகம் பிரிக்கையில் நான்காக பிரிக்காமல் குகனொடும் ஐவரானோம் என்று ராமகாதையில் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் சொன்னது போல, PSG நிறுவனங்களை தங்களின் ஐந்தாம் சகோதரரனை எண்ணி ஐந்து பாகங்களாக பிரித்ததோடு மட்டுமல்ல, PSG நிறுவனங்கள் எனும் தங்களின் ஐந்தாம் சகோதரனை கால காலங்களுக்கும், ஆம் தங்கள் காலத்திற்கு பின்னரும், தங்கள் தலைமுறை வாரிசுகள் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று உயிலெழுதி வைத்துச் சென்றார்கள். ஒளிருவாள் அருஞ்சமமுறுக்கி களிரெறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்ற புறநானூற்று காலம் இன்றில்லைதான். ஆனால் ஒளிருவாள் அறிவினை பெருக்கி கல்வி கற்றுத் தேர்ந்து பணிக்குச் செல்லுதல் காளையர்க்கு கடனே என்னும் நிலையில் அளப்பரிய கல்வியினை அளிக்கின்ற பணியினை திறம்படச் செய்கின்ற PSG கல்வி நிறுவனங்களின் அரும்பணி வேர்களை தாங்கும் விழுதுகளாய் நாளும் தொடர்கின்றது. விழுதுகளின் பணி தொடர்ந்து செல்கையில் தம் முன்னோர்களை நினைவுகூறலும் போற்றுதற்குரியதே. இதோ அதன் அடையாளமாக திரு PS கோவிந்தசாமி நாயுடு அவர்களின் மணிமண்டபம் நாளை வரும் தலைமுறைகளுக்கு சாட்சி சொல்லும். ஓங்கி உலகளந்த உத்தமனாம் கோவிந்தன் பேர் தாங்கி பூளை வளர் நகர்கண்ட பெரிய வீட்டில் மங்கையவர் பாங்கி எனக் கொண்டு வெங்கட ரங்க கங்க நாராயண மக்கள் வாங்கி வந்த வரமணவே PSG கண்ட தேவே உனை பணிந்தோம் என PSG எனும் பேர் கொண்ட நாயகனை பணிந்து காலை இளஞ்சூரியனின் முன்னே சின்ன கயல்விழிகள் திறந்திடுவான், பூளை மண்ணின் சாலையிலே நடந்திடுவான். கொங்கு நாட்டு சரித்திரத்தில் இவன் போலோர் மனிதன் இல்லை. சோலையிலே பூவெடுத்து பூசிப்போர் இருக்கையிலே சீமை சொல்லாலே இளையோர்க்கு கல்வி தரும் வேளையிலே மூழ்கிடுவான். காலை மாலை விலகாமல் கல்லூரி பணி செய்தார் இவர் போல யாருண்டு என்று சொல்லும் வண்ணம் சீர்கொண்ட நாயகனாக விளங்கிய அமரர் டாக்டர் GR தாமோதரன் அவர்களின் பிறந்த நாளினை PSG நிறுவனங்களின் பணியாளர் தினமாக கொண்டாடிக் கொண்டிருக்கின்றது. ஒரு சிறு மோட்டார் தயாரிக்கும் தொழிலகமாக ஆரம்பித்து இன்று இந்திய கல்வித்துறையில், அதுவும் பொறியியல் மற்றும் மருத்துவ கல்வித்துறை தொட்டு சட்டம் தவிர்த்து அனைத்து கல்வித்துறைகளிலும் முத்திரை பதித்திருக்கின்ற பதித்துக் கொண்டிருக்கின்ற PSG நிறுவனங்கள் முதன் முதலில் எந்த மண்ணில் தாங்கள் காலூன்றினார்களோ அந்த பூளை மண்ணிலேயே வெற்றி கொடி கட்டிய PSG நிறுவனங்களின் பணி நாளும் தொடரும், நாளும் தொடரும். அன்று இட்ட விதை இன்று விருட்சமாக என்றும் நிழல் தரும், எழில் தரும், வளம் தரும், அனைத்தும் தரும். PSG அறநிலையம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழியவே.